Hi children, our next topic is common factors. In the last video, we have to say factors. We have to say factors. We have to say factors. Numbers kuda multiply pandromo adellam and the numbers oda factors appdinu solluvom. Okay, see, the factors that are common to two or more numbers is called common factors. So, and the factors அப்படிங்கிறது two numbers விட அதிகமாக இருந்தது two numbers கோ இல்லை அதை விட அதிகமான numbers கோ காமனாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சி ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அண்ட் 18 இந்த 12க்கும் 18க்குமான காமன் ஃபேக்டர்ஸ் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 12 ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிட்டோம். 1, 2, 3, 4, 6 and 12. Okay, வா, இது 12 ஓட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. 18க்கான ஃபேக்டர்ஸும் இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? 1 பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது, 2 ரெண்டுலேயுமே இருக்குது, 3 ரெண்டுமே இருக்குது, அப்புறம் 6 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அப்போ 1, 2, 3 and 6 இது எல்லாம் தான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 18. காமன்னா ரெண்டுலேயுமே இருக்கணும், அதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? சி ஆக்டிவிட்டி பாருங்கள், ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க. 16 4 × 4 = 16 சொல்கிறோம். அப்புறம் 2 × 2 = 4, அதே போல் 2 × 2 = 4. அடுத்து 40 அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க, நம்ம 40க்கு போடலாம். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 10. அப்போது இந்த 40-ஐ ஒரு நம்பர் 10 எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் 44 கூட மல்டிப்ளை பண்ணால் 40, சரியா? இந்த 4 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? இந்த இடத்துல 2 2s are 4 அப்படின்னு எழுதலாம், இல்லை 1 × 4 எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே 5 × 2 = 10. அதே போல் இங்கே 36 4 × 9, அப்போது 2 2s are 4, 3 3s are 9. மேக்ஸிமம் வந்து 1 வராத மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது 70 7 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 70 கிடைக்கும்? 10. எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது, எந்தெந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் ஆன்சர் 10? 5 and 2. சேம் லைக் தட், திஸ் அண்ட் திஸ் யுவர் டர்ன். ஓகே, எக்ஸசைஸ் 2.1 பாருங்கள். காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், 8 and 12. ஸோ இதை வந்து நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில் தான் பண்ண போகிறோம், சரியா? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் சும்மா போடுறேன். இப்போ 8க்கான ஃபேக்டர்ஸ் எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும்? 1லிருந்தே போகலாம். 1 கூட 8 மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். அடுத்தது 2 கூட 4 மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். அப்புறம் 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். 8 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். ஸோ 8க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 4 and 8, இதெல்லாம் 8க்கான ஃபேக்டர்ஸ். அடுத்தது 12க்கான ஃபேக்டர்ஸ், 1 × 12 = 12. நெக்ஸ்ட்டு 2 × 6 = 12. அப்புறம் 3 × 4 = 12. அதே போல் 4 3s are 12. அப்புறம் 6 2s are 12. அப்புறம் 12 1s are 12. ஸோ 1, 2, 3, 4, 6 and 12, இதெல்லாம் 12க்கான ஃபேக்டர்ஸ். வாட் இஸ் அ குவெஷன்? காமன் ஃபேக்டர் எது இதெல்லாம் காமனாக இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, 8 இல்லை. ஸோ வாட் ஆர் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 and 12? 1, 2 and 4. இதெல்லாம் தான் ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ். அதே போல் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 24க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னவோ அதை எழுதிக்கிட்டு, அடுத்து 30க்கான ஃபேக்டர்ஸ் இங்கே எழுதிக்கிட்டு, இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பர்ஸை எடுத்து காமன் ஃபேக்டர்ஸ்னு எழுதி எழுதணும். அதே போல் 20க்கும் 30க்கும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். காமன் ஃபேக்டர்ஸ்னால் ரெண்டு நம்பர்ஸ்க்குமே ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ரெண்டு நம்பர்ஸ்க்கான ஃபேக்டர்ஸும்
எதெல்லாம் காமனாக இருக்கோ எதெல்லாம் சேமாக இருக்கோ அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதுவோம் அந்த ஃபேக்டர்ஸை மட்டும். அதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு LCM, லீஸ்ட் காமன் மல்டிப்பிள். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ் போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும், எல்லா புக்ஸ்லேயுமே, எல்லா மேக்ஸ் புக்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ வாட்ச் கேர்ஃபுல்லி. ஓகே, LCM ஆஃப் 2 or more கிவன் நம்பர்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த கிவன் நம்பர்ஸ். ஸோ ஒரு நம்பருக்கு வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ 2 or more நம்பர்ஸ்க்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, அந்த LCM தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் எல்லாமே டிவைட் ஆகக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுதான் LCM, சரியா? சி மல்டிபிள்ஸ். ஹவு மெனி ஸ்டெப்ஸ் கேன் அ ரேபிட் ஜம்ப் இஃப் இட் இஸ் ஜம்பிங் 4 steps ஃபார் 10 times? இப்போது ரேபிட் வந்து ஜம்ப் ஆகுது, 10 times வந்து 4 ஸ்டெப்ஸாக ஜம்ப் ஆகுது. அப்போ வந்து எப்போ எத்தனை டைம்ஸ் வந்து ஜம்ப் ஆகும்னு பாருங்கள். 4 ஜம்ப் ஆகும்போது 4, அப்புறம் அடுத்த 4 ஸ்டெப் போனால் 8, அடுத்த 4 ஸ்டெப் போனால் 12, அடுத்த 4 ஸ்டெப் 16, அந்த மாதிரி 10 times போடணும். அடுத்து 20, நெக்ஸ்ட்டு 24, 4 கவுண்ட் பண்ணி 10 times போடுறோம், லாஸ்ட்டாக 40. ஓகே, ட்ரை திஸ். 5, 10, 15, அடுத்தது என்ன 20, அடுத்து 5 கவுண்ட் பண்ணால் 25, 30, 35 வரும், போட்டுடணும். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணணும், 4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 4 ஜம்ப்ஸ் மல்டிபிள்ஸ் கிடைக்குது, சரியா? Do you know each number is the first multiple of that number? ஒவ்வொரு நம்பருமே, இப்போ 4 அப்படின்னா அந்த நம்பருக்கு அது மல்டிபிள் நம்பர். There is a relationship between the multiples and multiplication table of a number. இந்த மல்டிபிள்ஸ்க்கும் மல்டிப்ளிகேஷன் டேபிள்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த டேபிள் வச்சு தானே இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தோம், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தானே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர்ஸும் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸ். காமன் ஃபேக்டர்ஸ் என்னது, அந்த நம்பரை வந்து அந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னவோ அது ரெண்டும் சேமாக வரதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம். காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னா 2 நம்பர்ஸ்க்கான மல்டிபிள்ஸ் காமனாக வந்ததுன்னா அது காமன் மல்டிபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 9 and 12 காமன் மல்டிபிள்ஸ். 9 மல்டிபிள்ஸ் என்னென்னா 9 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதுதான் 9 multiples of 9. 9, 18, 27. 9 ones are 9. 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, லைக் த 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 90, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே போல் 12 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. அந்த நம்பர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதுறீங்க. ஸோ அதில் வந்து காமனாக வரக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன, 36 வந்து மேலே 9 இருக்குது, 12 இருக்குது, ஸோ அது காமனாக இருக்குது. அடுத்து 72 வந்து இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, காமனாக இருக்குது, சரியா? அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் காமன் மல்டிபிள்ஸ். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம், மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம், அந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ் எதால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆன்சர் கிடைக்குமோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம். மல்டிபிள்ஸ் அப்படின்னா அந்த டேபிளில் வரக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே அதோட மல்டிபிள்ஸ் தான், அந்த நம்பரோட மல்டிபிள்ஸ் தான், சரியா? இப்போ மல்டிபிள்ஸ், காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது LCM எப்படி கண்டுபிடிக்கிறது? காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, LCM ஆஃப் 4 and 6 கேட்டிருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்னென்னா 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 10 வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 4, 8, 12, அப்புறம் 5 4s are என்ன 20, 24, 28, அந்த மாதிரி ஒரு 10 வரைக்கும் 10 4s are 40 வரைக்கும் எழுதுகிறோம். அதே போல் 6 மல்டிப்பிள்ஸையும் எடுத்து எழுதுறீங்க. அது ரெண்டுக்குமான காமன் நம்பர்ஸ் என்னென்ன, காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன, 12, 24, 36,
இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டோம். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்னா நம்ம மேலே என்னன்னு பார்த்தோம், ரெண்டு நம்பருக்கான கிவன் டூ நம்பர்ஸ்க்கான மல்டிபிள்ஸ் இருக்குது, அதில் ஸ்மாலஸ்ட் நம்பரை தான் எல்சிஎம்னு சொன்னோம். ஓகே, ஸோ இப்போ சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் ஆன காமன் நம்பர்ஸ் காமன் மல்டிபிள்ஸ் 12, 24, 36 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 12. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 6 என்னது? 12. ஓகேவா? ஸோ இது போட போட ஈஸியாகிடும், இப்போ பார்க்குறதுக்கு கஷ்டமாக கூட தெரியலாம். ஃபார் நெக்ஸ்ட் பாருங்கள், 10க்கும் 15க்குமான எல்சிஎம். இப்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எழுதுகிறோம், என்னென்ன? 10, 20, 30, 40, 50, 60, 70 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 15 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் 15. நீங்கள் 15 ஆட் பண்ணி கூட சொல்லுங்கள். 15 + 15 = 30, 30 + 15 = 45, 45 + 15 = 60, 60 + 15 = 75, 90. ஓகேவா? அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இதில் காமன் மல்டிபிள்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். வாட் ஆர் த காமன் மல்டிபிள்ஸ்? 30, தென் 60, அப்புறம் 90 வரும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எல்சிஎம் அப்படின்னா, எல்சிஎம்னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட்னாலே ஸ்மால் தானே, அப்போ ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் எது? 30. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குமான மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் என்னது? 30. ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 30. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்னு போட்டு 8க்கான மல்டிபிள்ஸ்லாம் எழுதுறீங்க. 10 வரைக்கும் எழுதுனா போதும், 80 வரைக்கும் எழுதுங்க போதும். அப்புறமா சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கலாம். அதே போல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எடுத்து எழுதுறீங்க, அது ரெண்டுக்குமான காமன் மல்டிபிள்ஸ் எடுத்து அடுத்த லைனில் எழுதுறீங்க. அதில் எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ, லீஸ்ட் நம்பராக இருக்கோ, அதுதான் வந்து எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 8 and 6 are அப்படின்னு போட்டு எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? இது ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்கள், மல்டிப்ளை த காமன் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 numbers டு கெட் இட்ஸ் எல்சிஎம். ஸோ காமன் ஃபேக்டர்ஸையும் இல்லை அந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அதனோட எல்சிஎம் கிடைக்குமா? சி எக்ஸாம்பிள், ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 8 and 12. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிவிஷனுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதே போல் எல்சிஎம்க்கு எல் ஷேப்பில் போடலாம். ஃபஸ்ட்டு 8 இருக்குது, 8 போட்டாங்க. 8 வந்து எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்தே போகலாம், 2 டேபிளில் டிவைட் ஆகும், 4 times வரும். ஓகேவா? அகெயின் 4 2 டேபிளில் டிவைட் ஆகும். 1 எவ்வளோ டைம்ஸ் 2 times. அகெயின் 2 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம் வரும்? 1 time வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே 1 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகாது, வராது. அதே போல் 12 எடுத்திருக்காங்க, 2 டேபிளால் டிவைட் ஆகும், 6 times. 3 டேபிள் அடுத்தது 6 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகுமா? சாரி, 2 டேபிளில் டிவைட் ஆகும், 3. ஸோ 3 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகும், 1 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 8க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க, எப்படி எழுதணும் அப்படின்னா, வெளியில் போட்ட நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம், 2 × 2 × 2 அப்படின்னு சொல்லி எழுதணும். இன்ட்டு 1 கீழே இருக்கிற இந்த 1 சேர்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? அதே போல் இங்கே 2 × 2 × 3 போட்டாச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க, இது ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ். இந்த 2 ஒரு 2 எடுத்தாச்சு, இது 2 ஒரு 2 எடுத்தாச்சு, காமன் ஃபேக்டர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எக்ஸட்ராவாக இருக்கு இல்லையா, 2 and 3. ஸோ 2 × 3 அதையும் சேர்த்து எடுத்து மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ 2 × 2 இந்த காமனாக இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஒரு 2 எடுத்தாச்சு, இந்த காமனாக இருக்கிற நம்பர்ஸ்க்கும் ஒரு 2 எடுத்தாச்சு. இப்போது இது காமனாக இல்லை, இது ரெண்டுமே காமனாக இல்லை. ஸோ அதை ரெண்டையுமே எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஓகேவா? அப்படி தான் போடணும். நெக்ஸ்ட், டூ யூ நோ இஃப் ஒன் நம்பர் இஸ் எ மல்டிப்புள் ஆஃப் அனதர் நம்பர் தென்
The bigger number is LCM and the smaller number is HCF. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பர் கூட மல்டிப்புளாக அதாவது இன்னொரு நம்பரோட மல்டிப்புளாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பிக்கஸ்ட் நம்பர் வந்து எல்சிஎம் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ ஃபோர் டேபிளில் 16 வரும் இல்லையா? ஆ, ஃபோர் டேபிளில் 16 வருது. ஃபோர் வந்து ஃபோர் டேபிள்லேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஐ மீன் 16 வந்து ஃபோர் டேபிள்லேயும் வரும், 16th டேபிள்லையும் 16 வரும். ஸோ இது ரெண்டுலேயுமான இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப்னு சொல்கிறாங்க, பிக்கஸ்ட் நம்பரை எல்சிஎம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் சம்ஸ் போட்டால் உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட், கேன் வி சே த ஹையஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதை வந்து திங்க் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு டூ நம்பர்ஸ்க்கான ஹையஸ்ட் காமன் மல்டிப்புள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம். ராஜா இஸ் அ கிளாத் செல்லர், சுஜா இஸ் அ பேங்கிள் செல்லர். போத் ஆஃப் தெம் ஸ்டார்டட் ஃப்ரம் தயர் நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் திருச்சி ஃபார் செல்லிங். ஓகே, ராஜா வந்து கிளாத் விற்கிறவங்க, சுஜா வந்து பேங்கிள் விற்கிறவங்க. ரெண்டு பேருமே வந்து அவங்க பிளேஸ் திருச்சியிலிருந்து அவங்க விற்கிறதுக்காக போகிறாங்க. ராஜா ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் 8 days. ராஜா வந்து எவ்வளோ நாளில் ரிட்டர்ன் ஆகிறான், 8 days திரும்ப அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கே போயிடுறான். சுஜா வந்து 6 days போகிறா. When they will meet at Trichy, if they started in same day. இந்த மாதிரி க்வெஷன் கேட்டால் யூ வி ஹாவ் டு ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ். 8 6 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து அவங்க என்ன ஃபஸ்ட்டு 8 தனியாக 6 தனியாக போட்டிருக்காங்க. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 8, 6 அப்படின்னு போட்டு ஆன்சர் போடலாம். 8 6 ஒரே டேபிளில் வரும். எந்த டேபிளில் வரும்? 2 வருமா? வரும். எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும்? 4. 6 3 மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, இங்கே 4 அண்ட் 3 இருக்குது, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 4 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 மட்டும்தான் டிவைட் ஆகும், 3 அப்படியே தான் வரும். அகெயின் 3 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1 அப்படியே தான் வரும், இந்த 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 1 வரும். ஸோ இப்போது எப்படி இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா 2 × 4 × 3 ரெண்டு நம்பரையும் சேர்த்து போட்டு எழுதலாம். 2 4s are 8, 8 3s are 24. இதனுடைய எல்சிஎம் 24. இப்படியும் நம்ம எழுதலாம், தனித்தனியாக போட்டு காமனாக இருக்கிற நம்பர் எடுத்து எழுதி லாஸ்ட்டாக வர நம்பரை எடுத்து எழுதலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ 24 அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். ரெண்டு பேரும் எந்த டேயில் மீட் பண்ணியிருப்பாங்க? 24th திருச்சியில் மீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, சூஸ் அ பெஸ்ட் ஆன்சர். The number divisible by 5 with no remainder is. ஸோ நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும் பட் அதுக்கு ரிமைண்டரே இருக்காது, அது எந்த நம்பர்? நம்பர் பார்த்த உடனே சொல்லிடலாம். 5 டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் எந்தெந்த நம்பர்ஸால் முடியும்? 0 முடியும் இல்லைனா 5 முடியும். இந்த பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், 14 இருக்குது, இங்கே 447 இருக்குது, 316 இருக்குது. ஸோ இந்த மூணு நம்பர்ஸுமே என்ன ஆகாது? 5 டிவைட் ஆகாது. அப்போது 5 டிவைட் ஆகும், ரிமைண்டர் எதுவும் வராதுன்னா 535 தான். சரியா? பிக் த நம்பர் விச் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 6. ஓகே, கீழே கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் 6 டேபிளில் வராத நம்பர் எது? 26. நெக்ஸ்ட், த காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 8 அமோங் த கிவன் நம்பர் இஸ். ஸோ இந்த 4 and 8 காமன் மல்டிப்புள் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டேபிள்லேயும் வரணும், 8 டேபிள்லேயும் வரணும். அது எது காமன் மல்டிப்புள்? 4 டேபிள்லேயும் 32 வரும், 8 டேபிள்லேயும் 32 வரும்.
So 32. அடுத்தது factors of 6. 6 காண factors என்ன? 1, 2, 3 and 6. இது எல்லா tablesலியும் என்ன வரும்? 6 வரும். Okay. Next, multiple of 9. So, குடுத்திருக்கிற numbersல, எந்த numbers வந்து 9 tableல வரும்? 72. Okay. அடுத்து fill in the blanks. Factors of 7. 7 காண factors என்ன? 1 into 7, 7. 7 into 1, 7. வேறு எதாச்சு 7 வருமா? No. 1 no, 7 உந்தான். The only even prime number. என்னது பார்த்தோம் உன்னும் மேல? Even prime number 2. Next, LCM of 4 and 12. 4க்கும் 12க்குமான LCM. So, 4 table எடுத்துக்டோனா, 4 வந்து 1 times வரும், 3 times வரும் 12. Next, 3 எடுத்துக்குங்க, 1, 1. Multiply பண்ணம்போது, 4 into 3. Answer என்ன, 12. இது வந்து, max noteலதான் workout பண்ணனும். Okay, வா, இந்த 3rd, இந்த 4th எல்லாம். Okay, the number which divides 35 without reminders are, எந்தந்த numbers ஆலஸ் reminder இல்லாம 35 divide ஆகும் 5 tableல கண்டிப்பா வரும் அப்புறம் வேறு எந்த tableல 35 வரும் 7 tableல வரும் அப்புறம் 35 ones are 35 உன்னு வரும் இது மூன்னுந்தான் இதனுடைய factors okay question number 3 4 5 6 7 8 9 இது எல்லாமே வந்து நம்ம note work noteல போடலாம் சரியா Third question என்ன கேட்டிருக்காங்க? Factors of the given numbers. இதுக்கான factors எல்லுதுனா போதும். Fourth question வந்து factor tree. So, ஒவ்வொரு questionுக்கும் ஒவ்வொரு exampleக்கு ஒவ்வொரு sum நான் வந்து workout பண்ணி photo எடுத்து send பண்ணிரேன். Remaining sumsலாம் நீங்களே போடுவீங்க. சரியா? நான் explain பண்ணிரேன். Seventh question வரிக்கும் LCM கண்டுப்படிக்கினும். Eighth question என்ன கேட்டிருக்காங்க? Ramya visits the gym 5 days once. 5 days once வந்து Ramya வந்து gymக்கு போவாங்களாம். Kavita visits the gym 6 days once. 6 days once தா Kavita போவாங்க. In which day they will meet each other? 2 பேரும் எந்த டேல மீட் பண்ணிக்குவாங்கன் கேட்கிறாங்க. அப்பு நாம் என்ன பண்ணனோ? இந்த 5க்கும் இந்த 6க்கும் LCM கண்டுப்படிக்கினும். மேல வந்து just numbers directa குடுத்துடாங்க இங்க வந்து wordingsல குடுத்திருக்காங்க அவ்வளதான் பயப்படத்தேவில்ல 5க்கும் 6க்கும் LCM find பண்ணனும் அதியும் இப்படின்டு நாம் max noteல workout பண்ணலாம் 9th பருங்க Arun and Shahjahan goes for walking in a circular path of a park in the same direction Arun takes 6 minutes to complete 1 round while Shahjahan takes 8 minutes to complete 1 round. In how many minutes they will meet each other? இதுக்கும் அதைப்போல 6க்கும் 8க்கும் நாம் LCM find பண்ணா போதும். சரியா? That's all. இந்த sums மட்டும் நாம் workout பண்ணிரும் ஒவ்வரு 4th, 5th, I mean 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th இதெல்லாமே நாம் subject noteலதான் பண்ணப் போரும். ஒவ்வொரு questionலையும் ஒவ்வொரு sum வந்து examplesக்கு நான் போடுவேன் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிட்டு remaining sumsுக்கலாம் நீங்கள் தான் answer கண்டுப்படிக்கினும் சரியா? Okay, that's all. Thank you.